ஜெய் ஸ்ரீராம். நான் வந்து எதுவும் அட்வைஸ் எல்லாம் கொடுக்க வரல உங்களுக்கு. என்னன்னா, நேற்றைக்கு உங்க அப்பா தலைவரா இருந்தாங்க, இன்னைக்கு நீங்க தலைவரா இருக்கீங்க, நாளைக்கு உங்க பையன் தலைவரா வருவான், அதுக்கப்புறம் அவனோட பிள்ளை தலைவரா வரும். இது சாத்தியம், அங்க இதுதான் நடக்க போறது. ஆனா எனக்கு அந்த எந்த விதமான பாரம்பரியமும் இல்லை, அதனால நான் அந்த விஷயத்துல அட்வைஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு வரல. ஆனா இதுல நீங்க செயல்படுற விஷயங்கள் அல்லது நீங்க வந்து பேசக்கூடிய விஷயங்கள்ல இன்னைக்காவே ஒரு முரண் இருக்கு அப்படின்னு உள்ளத சொல்றதுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கேன். நம்பர் ஒன், இந்து அப்படின்னா திருடன் அப்படின்னு கருணாநிதி அவர்கள் சொன்னாங்க. அதை பத்தி கேட்டா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அவரே தான் வந்து ராமானுஜர் தொடருக்கு வந்து தொலைக்காட்சி தொடருக்கு வசனம் எழுதலையா அப்படின்னு கேக்குறீங்க. நெத்தியில குங்குமம் வச்சுட்டு ஒரு தொண்டர் வந்தா என்னையா உன்னோட நெத்தியில வந்து ரத்தம் அடியுது அப்படின்னு கேட்டதா சொல்றாங்க. அப்போ அந்த விஷயத்த பத்தி கேட்டா கூட நீங்க என்ன, அவங்க வந்து உண்மையாதான் நிக்கிறாங்க எதிரில் உள்ளவங்க, அதுலயும் ஒரு முரண் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு செகண்ட் அவங்க வந்து அதை உங்க வீட்டு அம்மாட்ட கேளுங்க ஜி அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கும் இது இல்லை. விபூதி பூசி அப்படிப்பட்ட தொண்டர்களை தான் நீங்க வச்சிட்டு இருக்கீங்க பக்கத்துல. விபூதி பூசியுடன் சங்கடப்பட்டு நீங்க அழிக்கிறீங்க இந்து மத அடையாளங்களை எல்லாம் நீங்க வந்து உடனடியா அழிக்கிறதை நாங்க பாக்குறோம் டெலிவிஷன்ல. கேட்டா நீங்க என்ன சொல்வீங்கன்னா, திருக்கோஷ்டியூர் கோவில்ல நான் வந்து தரிசனம் பண்ணலையா, அது வந்து எதுக்கு நான் அங்க போனேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்க. ரொம்ப அழகா அங்கதான் நீங்க மாட்டிக்கிறீங்க. என்னன்னா, நீங்க சொல்றீங்க அங்கதான் ராமானுஜர் வந்து அவருக்கு வாழ்க்கையில பெரிய ரெவலேஷன்ஸ் அது கொடுத்தாங்க, கொடுத்துட்டு நீங்க அவங்க சொன்னாங்க, ஆசிரியர்கள் சொன்னாங்க, இதை வந்து வேற யாருக்கிட்டையும் நீ வந்து டைவல்ஜ் பண்ணக்கூடாது அந்த இன்ஃபர்மேஷன்னு சொன்னாங்க. ஆனா ராமானுஜர் வந்து பொது தளத்துல அதை வச்சார் அதனால அப்படின்னு சொல்றீங்க. அப்போ நாம மந்திரத்தை நம்புறோம் அப்படியா? அப்போ அந்த திரு விபூதி அழிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பழக்க தோஷத்துல செய்யறதா? அங்கேயும் ஒரு முரண் இருக்கு. எனது மனைவி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோவில்களும் ஏறி இறங்குறாங்க, நான் எதுவுமே சொன்னது இல்லையே அப்படிங்கிறீங்க, அங்கேயும் ஒரு முரண் இருக்கு ஜி. ரெண்டு முரண் இருக்கு சார். நம்பர் ஒன் வந்து என்னன்னா, ஒரு பெண்டாட்டி கோவிலுக்கு போகணுமா போக வேண்டாமா அப்படிங்கிறத ஒரு கணவர் தீர்மானிக்க முடியாது. என்ன ஆணாதிக்க சிந்தனை இது? நீங்க கோவிலுக்கு போகணும் போகலைங்கிறதையும் அந்த அம்மா சொல்ல முடியாது. அவங்க கோவிலுக்கு போறாங்களா போகலையாங்கிறது அவங்களோட இஷ்டம். அதுல இல்லாம ஒரு கணவர் மனைவிக்குள்ள தலையிடுவீங்க, தலையிடலாம்னு நினைச்சீங்க, எனக்கு அது புரியல. இந்த தமிழ் சமுதாயத்துல அந்த மாதிரி நடக்கும்னு நான் நம்பல. அதுக்கப்புறம் நீங்க கோவிலுக்கு போங்க போகாம இருங்க, அது உங்க இஷ்டம். ஆனா நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்க பெண்டாட்டியை நீங்க கேட்க மாட்டீங்க. ஆனா அதுல உள்ள முரண் என்னன்னா, ஊர்ல உள்ளவங்களை எல்லாரையும் கேட்பீங்க, ஊர்ல உள்ளவங்க அத்தனை பேரோட பெண்டாட்டியையும் கேட்பீங்க, அத்தனை பேரோட குடும்பத்தையும் கேட்பீங்க. அப்போ இதுல உள்ள முரண் உங்களுக்கு புரிஞ்சு செய்றீங்களா புரியாம செய்றீங்களா எனக்கு புரியல. ஹிந்து மத சடங்குகள் பிடிச்சா பின்பற்றுங்க சார், பிடிக்கலைன்னா விட்டுருங்க. அதை வந்து அசிங்கப்படுத்தாதீங்க, கொச்சப்படுத்தாதீங்க. என்ன பண்றீங்கன்னாக்கா, இஸ்லாமியரோட கல்யாண வீட்டுல போய் நீங்க இந்த விஷயத்த கொச்சப்படுத்தி பேசுறீங்க, இந்து மத சடங்குகளை. இப்ப இதுலயும் எனக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, நீங்க அப்படியே உண்மையிலேயே அதை பத்தி பேசணும்னா தைரியமா நீங்க இந்து மத கல்யாண வீட்டுல பேசணும். அதை விட்டுட்டு நீங்க அங்க போய் ஏன் பேசுறீங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, ஒருவேளை இந்த சிறுபான்மையினர் வந்து இதை ரிலீஷ் பண்ணி இதை ரொம்ப சந்தோஷமா அனுபவிச்சு அதுக்கு பதில் கூலியா உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நீங்க நம்புறீங்க. ஒருவேளை அவங்களும் அப்படி செய்யறாங்களோ என்னவோ, அப்படி இருந்தா அதை நாங்க நம்ம நிச்சயமா கண்டிக்கணும். ஏன்னா இதே மாதிரி இந்துக்களும் அவங்க மத சடங்குகளை கொச்சப்படுத்தி பேச நாளைக்கு ஆரம்பிச்சிடலாம். இது சரி கிடையாது, சரியான போக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க அதை பத்திலாம் பேசினா உடனே நீங்க என்ன சொல்வீங்கன்னா, கோடிக்கணக்கான தொண்டர்கள் திமுகவுக்கு இருக்குன்னு ஒருத்தர் விட்டு அறிக்கை விட வைப்பீங்க. நான் என்ன கேட்கிறேன், அப்படிப்பட்ட கோடிக்கணக்கான தொண்டர்களை நீங்க கொஞ்சம் கூட மதிக்கல, அவங்களோட மதத்தை மதிக்கல, அவங்களோட பெரும்பான்மையினரோட மத சடங்குகளையோ அல்லது சம்பிரதாயங்களையோ நீங்க என்ன வேணா பேசலாம், நீங்க பிளாபர் பண்ணிட்டு போகலாம், இந்த தமிழ்நாட்டுல யாருமே கேட்க மாட்டாங்க அதை பத்தி அப்படிங்கிற ஒரு ஆதிக்க மனோபாவம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அவன் என்னோட குடும்பத்தோட தொண்டன், அவன் இன்னைக்கு அவனுக்கு வேற புகலிடமே கிடையாது, போக்கிடமே இல்லை, அவன் இதை சகிச்சுட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கு, இது முரணி இல்லையா அப்படின்னு எனக்கு கேட்கணும். அப்போ இது வாக்கு அரசியலா அப்படிங்கிறதையும் நீங்க தெளிவுபடுத்தணும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை முன் வச்சுதான் அண்ணாதுரை அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நாத்திக மணிகளுக்கு எந்த அவங்க எவ்வளவு அசிங்கமா எதை பேசினாலும் நீங்க கண்டனம் தெரிவிக்கிறதே இல்லை. இப்போ நீங்க ஆண்டாள் வைரமுத்து சர்ச்சையில ஆரம்பிச்சு கந்தன் கருப்பர் கூட்டம் சர்ச்சை வரைக்கும் உங்களோட மனசுல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு
ஆணித்தரமா ஆக்கப்பூர்வமா நீங்க வந்து மனப்பூர்வமா கண்டிக்கல அப்படின்னு எங்களுக்கு தோணுது. இதுலயும் ஒரு முரண் இருக்கு. கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இது கட்டாயம் திரும்பியும் நடக்கும், போன எலெக்ஷன்லயும் நடந்தது. அம்மன் கோவில் அர்ச்சகர்கள் கூட குருக்கள் கூட உட்காந்து ஜோரா ஒரு போட்டோ எடுத்து அதை வந்து போடுவீங்க, அதுவும் தேர்தல் நேர காமெடி தான். இப்போ கோவிலுக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க ஒரு இடத்துல வருமானமே குறைச்சலா இருக்கிற கோவில்களுக்கு திமுக தான் வந்து கரண்ட் தந்தது, எலக்ட்ரிசிட்டியில எலக்ட்ரிக் லைட் போட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. இதை சொன்ன உடனே நிறைய தாய்மார்கள் ரொம்ப பொசுக்குன்னு சிரிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, கழக ஆட்சியில அந்த தமிழ்நாடே பட்ட கஷ்டம் ஞாபகம் இல்லையா, பூரா இருட்டா கருப்பா இருந்தது, ஒரு லைட்டு கிடையாது, ஃபேனு கிடையாது, இவ்வளோ கஷ்டப்பட்டோம் நம்ம, இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி எல்லாம் மூடிட்டாங்க, எத்தனை பேர் வேலை இழந்தாங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப இப்படி நம்ம தவிச்சது நம்மளையே தவிக்க விட்டார், மக்களை தவிக்க விட்டவங்க மகேசனை போய் காப்பாற்ற போயிட்டாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. கி வீரமணி கிருஷ்ணரையும் ராமரையும் கொச்சைப்படுத்தி பேசுறாங்க தொடர்ந்து. கனிமொழி அவர்கள் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலையும் ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசியிருக்காங்க. ஆனா இதுல முரண் எங்க வருதுன்னா, இப்படியே அவங்க மெயின்டைன் பண்ணணும், ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, தேர்தல்னு வந்த உடனே தூத்துக்குடியில போய் இருந்துகிட்டு திருச்செந்தூர் முருகன் அருளால் நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நகை முரண், அது சிரிப்பு முரண்னா இது நகை முரண். நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வாழ்த்துனா வாழ்றதுக்கும், நீங்க கொச்சப்படுத்தி தாழ்த்துனா தாழ்ந்து போறதுக்கும் வீழ்றதுக்கும் அது தெய்வம், தெய்வம் வந்து அப்படி நடக்காது. அது வந்து தெய்வத்தோட அந்த கான்செப்ட் அப்படி இல்லை, தெய்வம் வீழாது. ஆனா ஏன் நம்ம வந்து இந்த விஷயத்த பத்தி சொல்ல வேண்டியது இருக்குன்னா, முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை அவர்கள் ஒரு விஷயத்த முன் வச்சுதான் அந்த கட்சியை எடுத்துட்டு போனாங்க, ஆட்சியும் அப்படி வச்சுதான் முடிச்சாங்க, பிடிச்சாங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. இதுல கடமையும் கட்டுப்பாடும் தனி மனித ஒழுக்கம் சார்ந்தது. ஆனா கண்ணியம்னு நடுவில் ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து பொது தளத்துல நாம பிஹேவ் பண்றதை வச்சுதான் நம்ம அந்த கண்ணியம்னு சொல்றோம். அதாவது ஒரு எந்த ஒரு தளத்துலயுமே வந்து ஹெட்ரோஜீனியஸ் குரூப் தான் எல்லாமே. இப்போ வந்து சமுதாயத்தில் பல மதத்தவர் இருக்கிறாங்க, பல அரசியல் கருத்தாக்கங்கள் இருக்கு, பல நிலைப்பாடுகள் இருக்கு. அது அப்போ வந்து அதுல கண்ணியம் ரொம்ப ரொம்ப கட்டி காக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். கண்ணியம்னா என்ன, வேறுபட்ட மதங்கள், மாறுபட்ட கருத்துக்கள், எதிர் எதிர் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ, இதை எல்லாத்தையும் அதோட ஸ்ட்ரைட்ல எடுத்துக்கிட்டு பியூட்டிஃபுல்லா எந்த கான்ஃப்ளிக்ட்டும் இல்லாம பேசிட்டு போறது தான். அப்படித்தான் இன்னைக்கு நம்மளோட பாரத பிரதமர் திரு நரேந்திரபாய் மோதிஜி அவர்கள், எல்லாருக்கும் பெய்யுமா மழைங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் தான் ஆட்சி பண்றாங்களே ஒழிஞ்சு, ஒருத்தங்களை ஒசத்தி ஒருத்தங்களை தாழ்த்தி அவங்க அரசியல் பண்றது இல்லை. ஆனா நீங்க அவங்களதான் கோ பேக் மோதின்னு போடுவீங்க. ஸோ இதுலேயும் முரண் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுட்டு விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.